வெல்கம் டு ரோ மேத்தமேட்டிக் சேனல். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 5.14. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபுளா வித் ஃபோக்கஸ் -√2,0 அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு √2. ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதுதான் கிவன் டேட்டா. ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டானா, யூஸிங் டெஃபினேஷன் ஆஃப் கோனிக்ஸ், அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணியும் போட்டலாம், ஓகேங்களா? இல்லைனா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாகவே இதை போட்டுடலாம். எப்படி பாருங்க, -√2,0 இது ஆரிஜின் பாயிண்ட், 0,0 அது ஜென்ரலாக கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கோ. -√2,0 இந்த பாயிண்ட், இதை எஸ்ன்னு எடுத்துக்கோம். ஃபோக்கஸ்னால் எஸ். டைரக்ட்ரிக்ஸ், இந்த எஸ்ஏயோட டிஸ்டன்ஸ் தான் டைரக்ட்ரிக்ஸ், அதான் இங்கே ரூட்டுன்னு வரும், ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்னால் பாசிட்டிவாக பாருங்கள், √2 ஈஸியா. டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு ரூட். அப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்கோப்பா அதை பார்த்துன்னா ஓப்பனாக இருக்கும் பேரபுளா, ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த பேரபுளா ஓப்பன் ரைட் வேர்ட் பாசஸ் த்ரூ ஆர்ஜின். எப்படி சார் வரைஞ்சிங்க அப்படின்னா, நமக்கு ஜென்ரலாக தெரியும் -√0 ஃபோக்கஸ், அதே எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இந்த டேட்டா வச்சு சொல்லிட்டீங்க. இந்த பேரபுளா யூஸ் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், அதை வச்சு தான் நான் வரைஞ்சேன், ஓகேங்களா? இதை மாதிரியும் ட்ரா பண்ணலாம்ப்பா. இல்லைன்னா டெஃபினேஷன் ஆஃப் கோனிக்ஸ், இப்போ கோனிக்ஸுக்கு பேசிக் என்ன, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு லைன் தெரிஞ்சால் நம்ம கோனிக்ஸ் டெஃபினேஷன் சொல்லுவோம்ல, அதை யூஸ் பண்ணியும் இப்போ போடலாம். ஜென்ரலாக அதான் போடுவாங்க. இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக டைரெக்டாக இந்த ஃபார்ம்லேயே இருக்கனால நம்ம இந்த டேட்டா யூஸ் பண்ணி டைரெக்டாக எழுதிடும். ஃப்ரம் த கிவன் டேட்டா, ஃப்ரம் த கிவன் டேட்டா த பேரபுளா ஈஸ் ஓப்பன் லெஃப்ட் அண்ட் வெர்டெக்ஸ் ஈஸ் 0,0. So the equation of the parabola y square is equal to -4ax. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்ப்பா. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபார்முலா வீடியோஸை நான் போடுறேன், அதை பார்த்து படிச்சிங்கப்பா. டெய்லி அந்த ஃபார்முலா 1 times பாருங்கள், அப்போ தான் சீக்கிரமாக மெமரி ஆகும், ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு ஹியர் ஏன்னா என்னப்பா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸ் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் இசட்னு எடுத்துக்கோங்களப்பா. அதான் அப்போ எஸ்ஏ அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஏக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் √2. So, A is equal to √2. Okay, இதில் போய் எழுதிக்கோம். இப்போ நான் பாருங்க, y is equal to -4, a யோட வேல்யூ √2x. அவ்வளோதான், வெரி ஈஸிப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.